கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஃபவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரன் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு விலையேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்தில் எவ்வளவு பெரிய சத்தியம் அடங்கியிருக்கிறது தெரியுமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வேத வசனம் ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னா இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் வட்டிக்கு கொடுக்குறானா? அல்லேலூயா. கடன் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க? வட்டியை முதலமாக வாங்குறாங்க திருப்பி. அதுபோல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆர்சி பைபிளில், கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த ஒரு வசனம் போதுங்க உலகத்தில் வாழ்க்கையில் மனுஷன் முன்னேறது. இந்த முழு பைபிள்லையும், இந்த முழு பைபிள் இந்த ஒரு வசனம் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்குது இந்த வசனத்தை படிக்கும்போது. கர்த்தருக்கே கடன் கொடுக்குறேன். அல்லேலூயா. கர்த்தர் யாருங்க? அந்த சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ கர்த்தன் தாங்க கர்த்தர். அவருக்கு போய் நீங்கள் எப்படிங்க கடன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? முதல்ல உங்களால் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்களா? கொடுக்க முடியுமா? இது வசனம் எப்படி சொல்லுது? இதோ எமோஷனில் எழுதிட்டாரா நீதிமொழிகளில் சாலமோன்னு? சாலமோன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு கடன் கொடுத்தாள். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால தான் பொண்ணு வெள்ளி குவிஞ்சு போயிச்சு அவன் ராஜ்யத்தில். சாலமோன் மையாதாங்க. சாலமோன் கர்த்தருக்கு கடன் கொடுத்தான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வசனத்தை சொன்ன ஆள் வந்து பெரிய ஆள், கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். யார்? சாலமோன் ராஜா. ஆடு மேய்க்கிறவன் மகன், கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சித்தானா தாவீது? அவனுடைய மகன்தான் இந்த சாலமோன். அவன் தான் இந்த வசனத்தை ஏற்றி வைக்கிறான். நல்லா அனுபவிச்சு தான் ஏற்றி வச்சிருக்கான். சும்மா ஒன்றும் ஏந்தி வைக்கல. இந்த வசனம் உங்களுக்கும் வேலை செய்யும். அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு போய் கடன் கொடுக்க முடியுமாங்க? திருப்பி திருப்பி இந்த கேள்வி தான் அவர் தெரியும். நிச்சயமா கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா உன்னால? அல்லேலூயா. கர்த்தருக்கு கடன் கொடுக்க தெரிந்து கொண்டால் நீங்கள் சீக்கிரமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எந்த ஒரு வசனத்துக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடினா யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு வேத வசனத்துக்கும் சரியான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தெளிவான விளக்கு இயேசுவை நோக்கி பார்க்கணும். அன்பவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏழையானார். சிலுவில் என்ன ஆனாரே? சிலுவில நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தரித்திரரானார் என்று போடப்படுது. எங்க ஒன்று கூறியதே இல்லை. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் இயேசு என்ன ஆனாரா? தரித்திரரானாராம். நம் நிமித்தம் இயேசு ஏழையானார். கல்வார் சிலுவில இயேசு ஏழையானார். துண்டு துண்டிகளும் இல்லை அவருக்கு. அந்த அளவுக்கு அட்ட தரித்திரமானார். ஆகி அவர் என்ன செய்தார் தெரியுமா?
ஏழைகளுக்கு இறங்கினார். அதனால எனக்கு என்னங்க இருக்கு ஏழைகளுக்கு கொடுத்துன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்கள் தரித்திரர்களுக்கு கடன் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு நீங்கள் இறங்கலாம். எங்கே பார்க்கணும், இயேசுவை பார்த்தா தான் தெரியும். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம் நிமித்தம் தரித்திரரானார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? சூத்திரம் எங்க அந்த வசனம்? அதனால் அன்பான தேவன பிள்ளையிலே, இயேசு சிலுவையிலே ஏழையானார். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு இறங்கினார். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஏறினார். எமை பொய்து கைவிட்டார், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னார். ஏழையாகி அந்த இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் நித்திய கிருபையுடன் இறங்கினார். எமை பொய்து தாங்க கைவிட்டார் பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில். உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம். வியாதியானார், சாபமானார், தரித்திரமானார், மரணமானார். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. எல்லாமே வந்து ஏழை ஆயிட்டார் இயேசு கிறிஸ்து சிலுவையில், கல்வாரி சிலுவையில். தரித்திரரானா, நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய வியாதியை ஏற்றுக்கிட்டாரு. ஏழையானாரா இல்லையா? அந்த ஏழையானி அந்த இயேசு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? நீ இமை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு அந்த கிருபைய, அந்த எழுந்து போன அந்த கிருபைய தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பாவம் மண்டிப்பட்டு இயேசுக்கு உடனடியாய் பிதாவாகிய தேவன் கொடுத்தாராம். இயேசு யாரு? தேவகுமாரன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறானா? அப்போ ஒவ்வொரு ஏழையும் கர்த்தருக்கு சமமாக இருக்கிறாங்க. ஒரு ஏழைக்கு நீங்கள் இறங்கினாக்கா அந்த ஏழை கர்த்தருக்கு இயேசுக்கு சமானமாக இருக்கிறான். அந்த ஏழை, அந்த ஏழைக்கு நீங்கள் நித்திய கிருபையுடன் இறங்கினால் மூன்றாம் நாளுக்கு பிதாவாகிய தேவன் என்ன கட்சிச்சு? கல்வாரி சீலில் ஏழையான அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கினதா? இறங்கிட்டாரு. ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழையாகிய அந்த கிறிஸ்து இயேசுக்கு சிலுவையிலே பிதாவாகிய தேவன் இறங்கி வானத்துக்கு போன சகல அதிகாரத்தை கொடுக்குறாரு. எழுந்து போன எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. இயேசு பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் மாம்சமான ஆவிர் ஒப்பித்து ஜீவன் வர இயேசு சார் இயேசு எல்லாத்தையும் கொடுத்தாரு. மூன்றாம் நாள் என்ன வந்துச்சு? பிதாவாகி வானத்துக்கு சகல அதிகாரி எல்லாமே வட்டி முதலுமா வானத்துக்கு சகல அதிகாரமே இயேசுக்கு வந்து சேர்ந்ததுங்க. பிதா குமார் பசுத்தாவிக்கு அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுக்கு நித்திய கிருபையுடன் இறங்கினான். அந்த நித்திய கிருபையில் ஆதி அவளும் வெளிப்படி எல்லா வாக்குத்தத்தை, எல்லா ஐஸ்வர்யத்தில் சமாதானம், சந்தோஷம், நீதி, பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே கொட்டி கிடக்கிறது. அந்த இயேசு, அந்த பிதாவாகிய தேவன் இறங்கி அந்த நித்திய கிருபையை இறங்கினா அதை அப்படியே வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு இந்த இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இவர் பாரு, இவர் என்ன பண்ணார்னா வாங்கி அப்படியே அமுக்கின மாதிரி வச்சு இல்லை கிடையாது, நம்மள மாதிரி உடனடியாக அது முழு உலகத்தில் இருக்கிற ஏழைக்கும் கொடுத்துட்டாரு. ஆதாம் வந்து ரெண்டாவது வரைக்கும் நித்திய கிருபையூர் இயேசு சர் இயேசு ரத்தம், ஜீவ சர்ற ஜீவ ரத்தம், தேவை நீதிட்டு உயிர்த்ததில் பாவ மண்டிப்பூட்டு நித்தி செய்யணும். அது ஈட்டியால் குத்தரவனுக்கு மாம்சமாரி அவருக்கு ஆவியின் படி மத்தியஸ்தமாக கொடுக்குறாரு. என்ன? பிதா குமாரன் பசுத்தாவி. அல்லேலூயா. பிதாவாகி தேவன்கிட்ட கற்றுக்கோங்க, இயேசு கிட்ட கற்றுக்கோங்க, ஆவியானவர்கிட்ட கற்றுக்கோங்க. வேறு எங்கேயும் கற்றுக்காதீங்க. வேறு எவனும் இறங்க மாட்டான் மனுஷன். இயேசு தான் நித்திய கிருபையுடன் இறங்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னார். வெத்து மன்னிப்பு இல்லை, தலைமலை தாமச மன்னியம். தாமஸ் ஏழையாக இருக்கிறான். ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையொட்டி ஏழையாக இருக்கிறான். பிதாவாகிய தேவனுடைய பாருக்கு முகேஷ் அம்மானி கூட ஒரு ஏழை தான். வானத்தில் சகல அதிகாரம், கோடா கோடி ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய சம்மன்னர் இயேசு. உலகத்தில் எல்லா மனுஷனும் ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன் எல்லாருமே ஏழை தாங்க. தரித்திரமானார், பாவ சாபம் மரண வியாதி தரி எல்லாத்துக்கும் பரிகாரமாகி இறங்குறாரு. அதனால் என்ன கட்சி? இயேசுக்கு மூன்றாம் நாள் வட்டி மூலம் மூன்றாம் வானத்துக்கு சகல அதிகாரமே கிடைத்து விட்டது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்க, அந்த தேவ நீதி, அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் யாருக்காவது இறங்குகிறீர்களா? பாவ மன்னிப்பு ஜபத்தை பண்ணுகிறீர்கள். இயேசுவை போல பிதாவே இந்த உலகத்தை மன்னிக்கிறேன், அன்பு கூறிய தேவ நீதி சொல்வது ஒவ்வொரு மனுஷனும் பிதாவாகி தேவன் மாம்சமான ஆவின்படி ஏற்றும்படி கொடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்லி பாருங்கள். அதனுடைய விளைவு ஆசீர்வாதமும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி உங்களை வந்து சேரும். இந்த சாலமோன், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்ற வசதி. இந்த சாலமோன் ஒரு ராஜா,
இவன் வெண்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கத்தருக்கு முன்பாக, வெண்கல பலிபீட கத்துடைய சந்நிதியில் கத்தருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிடுகிறான். 1000 சர்வாங்க தகன பலியில் கத்தருக்கே செலுத்துகிறான், அதுக்கப்பா தேசத்து ஜனங்களுக்கு செலுத்துகிறான். ஏழைக்கு இறங்க கத்தருக்கு கடன் கொடுக்குறான். அந்த சாலோமோனுடைய ராஜ்யத்தில் ஏராளம் ஐஸ்வர்யம் வந்து சேர்ந்து விட்டது, மகிமை வந்து சேர்ந்து, வல்லமை வந்து, ஆசீர்வாதங்கள், மகிமை கனவு போய் சாலோமோன் ராஜ்யத்தில் வந்து சேர்ந்தது. பழுதற்ற பலி, அந்த பலி தேவை நீதிச்சு உயிர்த்ததால் பாவ மன்னிப்பு நீதி ஜனங்கள் பேரை சொல்லி சுகந்த வாசியை செலுத்திட்டே இருக்கலாம். லட்சக்கணக்கில் பலி செலுத்துகிறான். பலினா யார்? இயேசு தான் பலி. அந்த இயேசுக்கு தான் தேவை நீதிச்சு உயிர்த்த. இயேசு பலியில் கொண்டாடக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்குது, ஏழைகளுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்து ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி சுகந்த வாசியை செலுத்தினாக்கா ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கே கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை திரும்பி கொடுப்பாரான். அந்த சாலோமோனுக்கு திரும்பி வந்துச்சான் எல்லாமே. சர்வாக தகன பலி யாருங்க? சர்வா இயேசு. சர் இயேசு தேவன் நீட்டு பாவ ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமானாக்கப்பட்டவனுக்கு நீதிமான் சிறுசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த சாலோமோனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதமே இல்லைங்க, சகல ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. ஐஸ்வர்யம் பொண்ணும் வெள்ளியும் குவிந்து கிடந்தது. தேவாலயத்தை பொண்ணிலேயே கட்டுகிறான். அல்லே லூயா, அவ்வளோ ஐஸ்வர்யம் குவிந்து போச்சு. இந்த சாலோமோன், அந்த சாலோமோன் தான் சொல்கிறான் நீதிமொழிகள் 19 15. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒரு ஏழை ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிமீட்டு போய் ஏழையாக இருக்கிறாங்க ஜனங்க. அந்த ஏழைக்கு நீ எப்படி, அவங்க சிலுவையில் அறியப்பட்ட இயேசுக்கு சமானம். ஒவ்வொரு மனுஷன் ஏழையாக இருக்கிறோம், பாவத்தினாலே சாபத்தினாலே தரித்திரனாக இருக்கிறான். அவனுக்கு போய் நீ இறங்கணுமா? எப்படி இறங்கணும்? இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில் எப்படி இற நித்திய கிருபையுடன் இறங்குறான். நித்திய கிருபைனாது தேவன் நீதிட்டு உயிர்த்ததில் இயேசு சரியாக மீண்டும் ஆகி கொடுக்குறார் இயேசுக்கு. அந்த இயேசு சரியாக இயேசு வாங்கிட்டு என்ன பண்ணார்? அப்படியே அமுக்கினி மாதிரி இல்லை, அதை உடனே பிதாவாகி ஆவியோப்பித்து ஜீவனை கொடுக்குறார். பிதாவாகி தேவனுக்கே கடன் கொடுக்குது நித்தி. அதுக்கப்பா ஈட்டியால் குதிரை மாம்சமானு ஆவியோப்பித்து ஜீவன், அந்த ஜீவனில் இயேசு ஐஸ்வர்யம் இயேசு ராமண்ட வாக்குத்தலாம் இருக்குது. தலைமையில் கை வச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மத்தியஸ்தமாக கொடுத்தாரு. ஏழைக்கு இறங்கினார் இயேசு கல்வாரிசியில், முழு உலகத்தில் எல்லோ ஏழைக்கும் இறங்கி என்ன பண்ணார்? அவனுடைய தரித்திரத்தெல்லாம் சுமந்து இவருடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுதான் ஏழைக்கு இறங்கிறது. அவனுடைய தரித்திர சாபத்தை, அவனுடைய தரித்திர பாவத்தை சிலுவையில் சுமந்து கொண்டு இவருடைய தேவ நீதியை உயிர்த்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. அதுதான் ஏழைக்கு இறங்கிறது. இறங்கிறதுனால என்ன கட்சி சேசுனாருக்கு? 3 திரும்ப பெற்றுக்கொண்டார். வானத்துள்ள சகல அது ஏந்து போன சகல் ஆசுவாத ஐஸ்வர்யம் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போனார். சுவிசேஷத்தை நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னா என்னென்னவோ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏழைக்கு இறங்கணுங்க. எப்படி இறங்கணுங்க? உங்களால் ஒழிந்தது சொல்லுங்க, அது வேறு விஷயம். அது உலக பிரகாரமான பணம் பொருள் துணி மணி தொண்டு செய்யுங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன். இயேசுக்கும் சரீரம் இயேசு ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது, தேவ நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அது ஒவ்வொரு ஏழைக்கும் சுகந்த வாசனையாக கொடுக்குறீங்களா? மத்தியஸ்தமாக சிலுவையில் இயேசு நம்முடைய தரித்திரத்தெல்லாம் சுமந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்தாரே, அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா அதான் செய்யலை. அதனால தான் ஐஸ்வர்யம் வந்து சேரல. என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், இந்த செய்தி கேட்குற எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறேன். சிலுவையில் இயேசு என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய பாவத்தையும், என்னுடைய சாபத்தையும் அவர் அப்படியே வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை கூட இறங்கிவிட்டார். அந்த ஐஸ்வர்யத்தை நான் பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தில் மாம்சமானி அவருக்கும் மத்தியஸ்தமாய் கொடுத்தேனா? அதனால தான் வந்து சேரல. அவனை அந்த சாலோமோன் செய்தான், லட்சக்கணக்கில் பலி செலுத்துகிறான். சாலோ 1 7 போய் வீட்டில் வாசிங்க. வெங்க 1000 சர்வாங்க தகன பலி, பவித்திர பலி, அந்த இயேசு கிறிஸ்தர் இயேசு ஐஸ்வர்யத்தை சுகந்த வாசத்தில் அன்று ராத்திரி சாலோமோன் தரிசனம். சாலோ நீ விரும்புகிறதை கேளு. என்னப்பா சர்வாங்க தக்கர பலினா? இயேசு சரியா பரலோக ராஜ்யம் அது குறிக்குது. அதையே எனக்கு குத்துட்டே வா 1000. அதனால் என்னால் சும்மா கர்த்தர் சாலோமோனுக்கு தவிர நீ விரும்புறது கேளுனாரு. இவன் கொடுத்தது அதிகம், 1000 சர்வாங்க தக்கர பலிங்க. 1 சர்வாங்க தக்கர பலி இயேசு சரியா பரலோக ராஜ்யத்தே குறிக்குது. அதை 1000 கொடுக்குறான், அப்புறம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வெள்ளியெல்லாம் ஏமாத்துங்க. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதி இந்த அப்புதி இவைகளெல்லாம் கூட கொடுக்குமா? வானம் பூமி சமுத்திரம் ஐஸ்வர்யம் மகிமை கனவு போச்சுக்கு இது எல்லாமே கொடுக்கப்படுமா? இயேசு சிலுவில் அதாங்க செய்தாங்க, நம்ம போல மாறினாரு. பிராங்கா பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. உன்னை போல என்ன போல ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்கிறார், ஆதாமின் சாபத்தை ஏற்றுக்கிறார், ஆதாமின் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு என்னங்க செய்தார்? ஏழைகளுக்கு முழு உலகத்திற்கு ஏழைக்கு நித்திய கிருபியுடன் இறங்குறார். அந்த தேவி நிதிச்சு உயிர்த்த ஈட்டியால் குத்தனால் சரி, சபித்தால் சரி, நிதிச்சால் சரி, சிரசில ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார், ஜீவ சரத்தை கொடுக்குறாரு. அந்த ஜீவ சர ஜீவரத்தை இயேசு கோடாகக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்குது. A to Z 5 3 அடுக்க தேவ நிதியிலிருந்து உயிர்த்தது வரைக்கும் வாலண்டியாக கொடுக்குறாரு எல்லா ஏழைகளுக்கும்.
இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார், எல்லாம் கொடுத்தார். சரி தான், அதை வாங்கினியா? வாங்குறது தேவனுக்கு தான் உலகத்துக்கு தேவை, ஒன்றும் அதுதான் செய்யல. அதனால தான் ஐஸ்வர்யமே திருச்சபையாருக்கு வரல. கிறிஸ்தவர்கள் புரட்சிகரமாக வாழ வேண்டும். ஏன்னா கொடுத்ததே கிடைக்கும். ஆண்டவரே கெஞ்சுக்கிற மாட்டவரே மாட்டாடு, ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரமாட்டேன். எவ்வியா கொடுத்து தீர்த்து கொடுத்தது நீ போய் எப்போ வாங்க போகிற? வாங்கினது எப்படி தேவனுக்கு தான் உலகத்தை எப்போ கொடுக்க போகிற? எப்போ பதிலை பெற போகிற? ஜபமே மத ஜப பாரம்பரிய ஜபமாக போயிடுச்சு. ஆனால் அன்பாவில் இயேசுவை தந்தொருளி பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கொடுத்தா, இயேசு தரித்திர கல்வாரியில் உயிர்த்தெழுந்த இயேசு, வானத்துக்குள்ள சகல அதிகாரம் கூடாக்கூடிய ஐஸ்வர்யம் கொடுத்து தீர்த்திருக்குது. அதை வயிற்றுக்கு என்ன பண்ணுற? அதை பிதாவாகிய தேவனுக்கு அதுக்கப்பாய் மாம்சமான யாருக்கு ஆவியின்படி ஏற்றுபடி மத்தியசமாய் கொடுக்க 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 நீ ஏழைக்கு இறங்குகிறாய். நீ தரித்திரனாக இருக்க முடியாது, அதை திரும்ப கொடுப்பார். அதான் சொல்லப்படுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைங்க சிலுவையில் இயேசு அட்டை தரித்திரங்க, கை ஓட்டகை ஆயிடுச்சுங்க, ரெண்டு கை ஓட்டகைன்னு அட்டை தரித்திரம், சில்லி காசு கூட இல்லை இயேசுனார் கிட்ட சிலுவையில் சவால் கொடுக்க. அந்த நிலையில் அவர்கிட்ட என்ன ஜீவ ரத்தம் இருந்தது, ஜீவ சரீரம் இருந்தது. அந்த அப்பன் திராட்சை ரசத்தை திருவிருத்தி எடுத்துக்கிட்டே இல்லையா நீ? அன்பான தேவனை இயேசு கிறிஸ்து சரி இயேசுரா அப்பத்தை திராட்சை ரசம் பானம் பண்ணிக்கிறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்துன்னு கோடாக்கூடிய ஐஸ்வர்யங்குது. அதை ஒவ்வொரு மனுஷன் பேரை சொல்லி பிதாவாக அவன் பேரை சொல்லி பிதாவாகி இருக்கும் மாம்சமான யாருக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ணம் சொல்லிட்டாங்க. ஏழைக்கே நீ இறங்கிட்ட, உனக்கு அதை திருப்பி கொடுப்பாராம் வட்டி முதலமா. அப்போ தான் ஆசீர்வாதம் காலில் வந்து விஷயம். இயேசு சிலுவையில் மத்தியஸ்தமாக கொடுத்தார். என் பேரை சொல்லி தாமச உன் பாவத்தை சாபத்தெல்லாம் இயேசு சார் இயேசு ரத்தத்தை உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவன் முழு உலகத்தை உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. என் பாவம் பிதாவாகி தேவனை பாதிச்சு உலகத்தை பாதிச்சு, என் தரித்திரம் பிதாவாகி தேவனை பாதிச்சு உலகத்தை பாதிச்சு, என் தரித்திர சாபத்தை இயேசு என்னுடைய தேவைக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை என் பேர் சொல்லி பிதாவாகி தேவன் முழு உலகத்தை கொடுத்து என்னை தரித்திரத்தை விடியலாக்கி எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ அதை வெயிச்சுக்கொண்டு நான் என்ன செய்யணும்? மேன் பேர் பாட்டு காட் பேர் பாட்டில் இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அதை மேன் பேர் பாட்டில் கருத்தா நானும் பெற்றுக்கொண்ட தேவடைய ஐஸ்வர்யத்தை கூடாக்கூடிய ஐஸ்வர்யத்தை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தை எல்லாருக்கும் மாம்சமான ஆவியின்படி ஏற்றின்படி ஒவ்வொரு நாளும் மத்தியஸ்தமாய் கொடுக்க 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 தரித்திரம் அழகழிச்சு ஓடிய கொடுங்க. ஆசீர்வாதம் சாலமோனுக்கு வந்து சேர்ந்த மாதிரி உனக்கு வந்து சேருங்க. ஆபிரகாவுக்கு வந்து சேர்ந்தது, ஈஷாவுக்கு வந்து சேர்ந்தது, யாக்கோப்புக்கெல்லாம் வந்து சேர்ந்தது. அவங்களாம் கருத்தாக செய்தாருங்க ஜபத்தை. பழுதற்ற பலியை தேவனுக்கு சுகந்தமாக கொடுங்க. பழுதற்ற பலி தாங்க இயேசு சார் இயேசு சார் ஐஸ்வர்யம். அது பழுதற்ற பலியில் தேவடைய ஐஸ்வர்யமே இருக்குது. அதை உணர்வுபூர்வமாக தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உலகத்துக்கு செலுத்தாங்க. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். ஏழைகள் இறங்குறாங்க. ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபெல்லாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யம் வந்து சேருது. பொண்ணு வெளி ஆபிரகாம் ஈஷாக்கள் காலத்தில் ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஜீவ பலியில் ஐஸ்வர்யம் மட்டுக்கிறார். தரித்திரத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கே பரிகாரம், மரணத்துக்கே பரிகாரம். இயேசு ஜீவனாக இருக்கும்போது தரித்திரத்துக்கு பரிகாரம் இல்லையா? இயேசு ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழையே இந்த செய்திகள் ஏழையாக இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கலாய்ப்பாக இருக்கலாம், விருப்பு கஷ்டமாக இருக்காது. பிதாவாகிய தேவன் இயேசு நித்திய கிருபை உனக்கு இறங்கி தேவன் இட்டு உயிரில் ஆவி வடிவில் கொடுத்துருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நீ முறுமுறுத்துக்கிற உலகத்தை ஜனங்களை, அதனால தான் அற்புதம் நடக்கலை. இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை சுகந்த வாசம் பிதாவாகி தேவன் முழு உன் குடும்பத்தார் இனத்தார் தேசம் மாம்சமான மத்தியஸ்தமாய் கொடுக்க 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 நீ என்ன கொடுத்தி அதை திரும்ப கொடுப்பாராம். என்ன கொடுக்க பாரு? இயேசு சரீர் இயேசு ரத்தம் தேவி நிதித்து உயிர்த்தல் பாவம் மன்னிப்பிட்டு நிதி கோடா கூடி இயேசு ஐஸ்வர்யத்தை ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி சுகந்த வாசம் தேவனுக்கு தனக்குள்ள கொடுக்க கொடுக்க அது உனக்கு திருப்பி வந்து சேருமா? அதை விட்டு ஒரே கவலை, ஒரே வெறுப்பு, ஒரே கசப்பு, நாடு தெரியல, ஊடு தெரியல, அசவாதி அப்படியே பேசி 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 எல்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு. அதனால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். சிலுவையில் இயேசு ஏழைகளுக்கு இறங்கினான். அந்த ஏழை என்ன பண்ணான் தெரியுமா? சிலுவையில் அறையிறான். பாவி சாவி பாவி சபிக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்ட, தூஷிக்கப்பட்ட உலகமுள்ள ஏழைகளும் சாபிகளுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு? ஈட்டியால் குத்தினாலும் சரி, சிரசில் முள்முடி சூட்டினாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்னது பாவத்திலிருந்து தரித்திரத்தை மன்னியும், சாபத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும், மரணத்தை மன்னியும். நான் ஜீவனையும் பரிபூர்ண இயேசு ஐஸ்வர்யம் இந்த மனு மக்களுக்காக நான் கொடுக்குறேன். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எங்கங்க கல்வாரிச்சியில் அட்ட தரித்திர உலகத்தையும் சாபத்தை பாவத்தை மரணத்தை சுமந்துக்கினே அப்படி செய்கிறாரு. ஆனால் நித்திய கிருபையும் இறங்க, அந்த நித்திய இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசுக்குள்ளே இருந்தது. ஜீவ ரத்தம் தான் இருந்தது, ஜீவ சரீரம் தான் இருந்தது. அதை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்க 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 மூன்றாம் நாள் என்னங்க நடந்தது? அவர் கொடுத்ததை திரும்ப கொடுத்தது. என்ன கொடுத்தார்? ஜீவ சொல்றம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா இல்லையா? முழு உலகத்து சிலுவையில் பாவத்தை சாபத்தை மரத்தை சுமந்துக்கிட்டு அதை கொடுத்து திரும்ப கொடுத்த மூன்றாள் ஏந்திரியாவை ஏபியாவை வானத்துள்ள சகலாது ஏந்து போனவோ
தேவ நீதி உயிர்த்தல் இயேசு கொடுத்தார். பசு தாவி சாவுக்கு எதுவாக சரித்து உயிர்ப்பு தேவத்தை வந்து கல்லை போட்டு வானத்துல சகல தேவ கொடுத்தார் வாங்கிட்டார். மூன்றாம் நாள் உலகத்தையே வானம் போய் சமத்தையும் எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டார். எல்லா ஏழைகளும் அந்த இயேசு கிறிஸ்து நித்திய கிருபையை தேவ நீதிச்சு உயிர்த்தல் இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் அதை ரிசீவ் பண்ணி அதை ஆவியின் படி ஏற்று படி முழு உலகத்து இயேசு போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு மாதிரி பின் வைத்து போயிருக்கிறார். கவலைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போய் இங்கே எங்கே நேரம் இருக்குன்னு சொல்கிறேன். கவலைப்படாதே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களே, கிறிஸ்துவுக்குள் கோடாக்குடிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்துக்குள் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எடுத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகம் ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் மாம்சமான ஆவின் பேர் சொல்லி கொடுக்க 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 நீங்கள் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். அதை விட்டுவிட்டு இதை செய்ய நீங்கள் மறுச்சிங்கனாக்கா உங்களை அறியாமே கவலையும் வெறுப்பையும் கசப்பையும் கொடுக்க கொடுக்க அது மூட்டை கணக்கு அது அது வட்டியும் முதலும் அவர் சாபம் பாவம் மரண வியாதி வறுமை தைத்து மதிக்கிட்டே இருக்கும். முடிவு நித்திய பாதாளத்தை போயிடும். நீ ஆதாமுக்குள்ளே இருக்கிறாயா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாயா? ஆதாமுக்குள்ளே இருந்தால் பகையும் கசப்பையும் வெறுப்பையும் தரித்திரத்தையும் தான் உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துருப்பேன். கிறிஸ்துவுக்குள்ள அந்த தேவனி தூயத்தில் தேவனுக்கு தனக்கு உலகத்தை ஆவியின்படி ஏற்றினபடி ஷாலோமணி போல வெங்கல பலிபீடத்தில் ஆயிரம் சர்வாக தகன பலிகளை செலுத்த 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 கத்தருக்கே கடன் கொடுக்குறாய். கத்தர் அதை திரும்பி வட்டி முதலுமா அவனுக்கு கொடுப்பார். ஜபம் பண்ணுவோம். அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, இப்படி தான் நான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில வசனம்லாம் இருக்குது. சங்கீதம் 34 6 வசனத்தில் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தான். இந்த ஏழை கூப்பிட்டான். யாருங்க? இயேசு சிலுவையில் ஏழை என்ன கூப்பிட்டாரு? பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவன் விட்டார். அப்புறமா கூப்பிட்டார், ஆவி ஒப்பித்து ஜீவன். அந்த ஜீவன் உனக்குள்ளே இயேசு சார், இயேசு உனக்குள்ளே இருக்குது. ஓடா கூடிய வானக்குள்ள சகல அதிகாரமும் உனக்குது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்கிறார். எப்படி? என்னை இல்லாமல் இயேசுனார், என்னை இல்லாமல் ஒரு பிதாவின் சொல்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய இயேசு சரித்து இயேசு அவனோட பிதா கிட்ட கொண்டு போவாங்க. உங்கள் கூப்பிடுதல் கேட்கப்பட்டு இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லோ இடுக்கிறதும் நீங்களாக்கி ரசித்தார். சிலுவையில் இயேசு ஏழையானார். எல்லோரும் உலகத்துக்கு 800 கோடி பேருடைய தரித்திரத்தை இயேசு ஏற்றுக்கிட்டாருங்க. பயந்து போனாரா, கவலைப்பட்டாரா, துக்கப்பட்டாரா, உன்ன மாதிரி என்ன மாதிரி? உலகத்தின் தரித்திரமே வந்தது. அவன் கடன் தொல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ணி சாகிறாங்க. உலகத்தின் தரித்திரமே வந்ததுங்க. இயேசு தற்கொலை பண்ணலைங்க. ஜீவ சரிச்சு ஜீவரத்தை ஆவியின்படி ஏற்றும்படி தேவத்தான் கொடுக்கும் மரணத்தையே ஜெயித்தாருங்க. அதுலே லூயா. கடன் தொல்லையில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணாங்க தெரியுமா? இயேசு ஏற்றுனா கூட இயேசுன்னு ஐஸ்வர்யம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது உணர்வுமா? தேவன் தனக்கு உலகத்துக்கு மூடு உலகத்து ஆவியின்படி ஏற்றும்படி கொடுத்தா அற்புதம் நடக்கணுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தாரான். எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரசித்த தாவீதுனுடைய வசனம். அதுலே லூயா. ஆனால் கர்த்தரை நாளை காலத்தில் சோத்திரவத்துதி எப்போதும் வாயில் இருக்கும். தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். கோடாக்குடி ஐஸ்வர்யம் உனக்குள்ளே இருக்கிறது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெயர். இயேசு கோடாக்குடி ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்மன்னர், வானத்துக்கு பூமிக்கு அதிகாரி, வானத்துக்கு பூமிக்கு திரு பிதாவினுடைய செல்லக்குமார். இயேசு ஐஸ்வர்யம் எனக்குள்ள, அதை வச்சுக்கிட்டு நான் முழு உலகத்துக்கு இறங்கணும். நான் இறங்குறதுனாக்கா பாவ நிவர்த்தி ஜபத், பாவ நிவர்த்தி இயேசு சார், இயேசு ரத்தம், இயேசு ஐஸ்வர்யத்தை ஒவ்வொரு மனுஷனை பார்த்து பிதாவாகி தேவன் மாம்சமான ஆவின் பெயர் கொடுக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. இயேசு ஏற்றுக்கொண்டு கருத்தா ஜபம் ஜபம் பண்ண. இயேசு சிலுவையில் சோம்பேறியா இல்லை, சும்மாவும் இல்லை. உலகத்தையும் சாபத்தை பாவத்தை மன்னத்தை தரித்திரலாம் சோம்பி ஏழை ஆகிட்டு அது அதோகதி தான். இன்னும் வாய்நாளெல்லாம் ஏழைன்னு சொல்லிட்டு மூணே நாள் அந்த ஏழையை ஜெயித்தார், தரித்திரத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாவம் டு மரணத்தையே ஜெயித்தார். அதுக்கு என்ன பண்ண? தேவி நிதிச்சு உயிர்த்ததில் உணர்வுமா? பிதாவாகி தேவனுக்கு கொடுத்தா அது கோப்பா மாம்சமானி அவருக்கு மத்திய சஞ்சபத்தை ஜெயித்தார். அவர் என்ன கொடுத்தாரு? மூன்றாம் நாள் கூட தேவி நிதி உயிர்த்தல் பாவம் ஓடாக்கூடிய ஐஸ்வர்யம் வந்தது. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த சுவிசேஷம் போய் சொல்லணும். ஜோயே ஜீவன், இன்டர்நெட் வேதாகம் சத்தியங்கள் கேளுங்கள், பேஸ்புக்கில் சென்று துளைச்சிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேட்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா? கடன்காரர்களாக இருக்கலையா? கையில் காசு இல்லையா? வீடு இல்லையா? வசதி இல்லையா? கார் வசதி பங்களா எதுவுமே இல்லையா? இயேசுக்கு சிலுவையில் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்குன்னா 2 சென்ட் வீட்டுக்குது. இயேசுக்கு ஒன்றுமே இல்லை, 2 கும்பல் தான் நின்றுக்கிற சிலுவையில். அட்ட தரித்திரம். 3 நாள் தான் வானத்தில் உலகத்தையே சுகம் ஜெயிச்சார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென்னாம் முழு உலகத்தை சுகம் ஜெயிச்சார். என்ன தான் ஜெயிச்சார் அந்த இயேசு சிலுவையில்?
அட்ட தரித்திரத்தில் பாவத்தின் சம்பளம் மாண்டு சிலுவையிலே சுமந்து ஜீவ சத்தம் ஜீவரத்தம் அது கோடா குடுவில் நித்திய கிருபியினரை பிதா எமை போய்து கைவிட்டார். கைவிட்டதனால் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஆனால் பிதாவாகி நித்திய கிருபி இறங்கிட்டார். அந்த நித்திய கிருபையை இயேசு வாங்கிட்டு அப்படியே ஈட்டியால் குத்திர உம்பது கொண்டு முழு உலகத்தை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். கடைசி சுற்றுலா தொழில் கொடுத்து தீர்த்துட்டார். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் மத்தியஸ்தமாக ஜபம் பண்ணிட்டார். மூன்றாம் நாள் வான கொடு சகல அதிகாரம் வந்து சேர்ந்ததுங்க. இதுதாங்க மாதிரி. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று எல்லாம் பெற்றிருக்கீங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் கவலைப்படுறீங்க, வெறுப்படிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, முறும்புறிக்கிறீங்க, பொறாமல் பிடிக்கிறீங்க, மாம்சீக கிறிஸ்துவளார்கள் எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக போச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது. தேவி நீதியின் சம்பளம் அளவற்ற அன்பு, அன்பு ஜீவனையே கொடுக்குது. யாருக்கு? முழு உலகத்து இயேசு சார். இயேசுவின் ஜீவன் நம்ம ஜீவன் இல்லை, இயேசு ஜீவன். இயேசு ரத்தத்தை இல்லை, அது தேவி நீச்சு உயிர்த்தது இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை ஆவியின்படி ஏற்றும்படி கொடுக்க 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 உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதை பார்க்கலாம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சாலமோன் ராஜ்யத்தில் அவன் இச்சிக்கப்படத்தக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றான். அவனுடைய ஆகாரத்தெல்லாம் போய் வாழ்த்து பாருங்க. சுலைமான் கலைமான் அவன் ஆகாரங்கள் அவனுடைய தட்டுமுட்டு சாவல் எல்லாம் பொன்னினால் ஆனது. தேவாலயம் பொன்னினால் கட்டப்பட்டது. ஏன்னா ஏழைக்கு இறங்குறாங்க. ஒரு சர்மாங்கத்தில் இயேசு சார் இயேசு ரத்த இயேசு சாமிட வாக்குத்தத்துக்கு சமான். அதுபோல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு தேசமே இலை பார்த்து வச்சுருக்கேன். தேசமே இலை பார்த்து சாலமோன் ராஜ்யத்தில் சாலோமூலின் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்க இயேசு சார் இயேசு ரத்தத்தை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அது வந்து ஆண்டவரையே நெக்லெக்ட் பண்ணுறது. என்னை கனவீனம் பண்ணு, கனவீனப்பட்டு போவான். இயேசு எனக்குள்ளே இருக்கான். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவன் நீதி சுத்தது. தேவனுக்கு தனக்கு மூழ்கி உலகத்தை ஆவியின்படி ஏற்று வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆதி அவள் வெளிப்படுத்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் இயேசு சரி இயேசு ரத்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் அது பிதாவாகி தன் முழு உலகத்தை ஆவியின்படி எது வாய்நாள் கொடுக்க போகிறேன். ஏழைக்கு இறங்க போகிறேன். யாரையும் நான் சபிக்க மாட்டேன், யாரையும் நிந்திக்க போய் யாரும் தூசிக்க போய் அளவற்ற அன்பு கிறிஸ்து அன்பு ஜீவன ஜீவன் இயேசு ரத்த இயேசு சாமண்ட வாக்கு கூடா கூடிய ஐஸ்வர்யம் இருக்குது. அது பிதாவாகி தன் முழு உலகம் ஆவியின்படி ஏற்றின்படி இயேசு சிலுவையில் ஜபித்த மாதிரி இவ்வளவாய் உலகத்தில் தேவ அன்பு கூர்ந்து இயேசு சார் இயேசு ரத்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றும்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். நான் ஏழைக்கு இறங்க போகிறேன். கோடாவுடைய பரலோக ராஜ்யத்தை ஏது வைக்க இயேசு ராவின்ற அவர்கள் வாக்கு தத்துக்களை இதெல்லாம் உண்மைங்க, ஃபேக்டாக ஏது வைக்க சிலுவையில் இயேசு ஃபேக்டாக ஃப்ராங்காக செய்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் அவர்கிட்ட கலந்து வானத்துக்குள்ள சகல அதிகாரம் வந்தது. இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சுவிசேஷம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். ஆதாமுக்கள் பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறார். அதுக்கு தேவன் தன் உலகத்தில் சபிக்கப்பட்டவர். அதில் மாறாமல் நித்திய நரகத்துக்கு போகிறான். இயேசு ஏற்று இயேசு ஜீவன், அவர் பரிபூர்ண ஜீவன். அந்த ஜீவனை பிதாவாகிய தேவரும் முழு உலக ஆவியின்படி ஏற்றும்படி வெளிப்படுத்தணும். அதில் மாறாது உறுதியாக இருக்கணும். பாவத்தின் சம்பளம் மரண கடவுள் நீ கொடுத்ததே தேவன் திரும்ப கொடுப்பார். கிறிஸ்துவை கொடுக்கிறாயா? மாம்ச சிந்தையும் ஆதாமை கொடுக்கிறாயா? பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அது வட்டி முதுமா வரும் விளைவு வேதனை துக்கம் பாடி நித்தினும். கிறிஸ்து இயேசு ஜீவன் தேவன் நிதிட்டு இயேசு சாப்பிட வாங்க தேவன் தனக்கு முடி உலக ஆவியின்படி ஏற்றும்படி கொடுத்தா அதை திரும்ப கொடுப்பார். வானத்துல சகல அதிகாரிகள் உலகத்துக்கு நீ சாட்சியாக இருக்கலாம். பரிசுத்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஏழை குறித்து கண்கார்டன்ஸில் ஏழைன்னு போட்டு அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 12:5, சங்கீதம் 34:6, சங்கீதம் 68:10, சங்கீதம் 72:2, சங்கீதம் 72:4, சங்கீதம் 82:3, இதை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 82:3 ஏழைக்கும் திட்டற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டு திக்கணும் நீதி செய்யுங்கள். இது பாருங்க, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இயேசு சிலுவையிலே நீதி செய்தாருங்க. முழு உலகத்தை என்ன இது தேவ நீதி. அந்த தேவ நீதி ஜீவனையே கொடுத்தது. ஏழைக்கு திக்கற்றவனுக்கு சிறுமைப்பட்டவனுக்கு எல்லாத்துக்கும் திக்கற்றவனுக்கெல்லாம் என்ன பண்ணார் இயேசு சிலுவையிலே? உலகத்தை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கு அவங்களுக்கு இயேசு ஜீவன் பருவ தலைமையில கவிச்சு பிதாவாக இது இயேசு ஜீவ உலக ஜீவ தேவ நீதி. அதுக்கப்புறம் மாம்சமானி அவர் சொல்ல நீதி செய்யுது, பாவ நிவர்த்தி செய்யுது. இயேசு சிலுவையில பாவ நிவர்த்தி ஜபத்தை தான் பண்ணார். இயேசு சரி இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, மரண நிவர்த்தி, பாவத்தின் சம்பளம் மரணத்தை நிவர்த்தி செய்து தேவி நிதித்து உயிர்த்ததிலும் கொடுத்து அன்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. மாடல் மாதிரி தான் செய்தார். அதை ஒவ்வொரு மனுஷனும் ஃபாலோ பண்ணும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம்ட்டு மரணம் தரித்திரம் நீங்கி தேவி நீட்டு உயிர்த்தல் வந்து உன் உலகத்தில் ஒளியாக இருந்து ஆஸ்வதிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். பசுத்திதாவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நீ ஆஸ்வதிப்பீராக. பெரிய காரியம், பயப்படாதே, கலங்காதே. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அன்பாளே ஆதாம் மூலமாய் நீ ஏழையாக்கப்பட்டார்.
தேவனுடைய பால் உலகத்தை எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அப்படி கோடா கோடி வந்தா கூட தேவனுக்கு பால் எல்லாரும் ஏழை தாங்க. ஆதாம் மூலமாக பிறந்து வந்த உலகத்தை 800 கோடி பேரும் ஏழைகள் தான் தேவனுடைய பார்வையில். ஆனால் எல்லாருக்குமே முழு உலகத்தில் ஏழைகளுக்கு ஆதாம்லேருந்து 2வது வரைக்கும் இயேசு ஜீவன் பரிமாறி பல்லூக ராஜ்யத்தை ஆவியின் படி இருந்து கொடுத்து தீர்த்துட்டாருங்க. ஏழைக்கு இறங்கினாருங்க இயேசு. இப்போ ஏழைக்கு இறங்க தன்னையே கொடுக்குறாரு. இப்போ அதான் இயேசு சார், இயேசு அவனோட வாங்கி நம்ம இறங்கணுமா இல்லையா? அவர் என்ன செய்தோ அதன்படி செய்யுங்க. அப்போ தண்ணீர் திராட்சசமாக தண்ணீர்னா சாதா ஏழ்மையான வாழ்க்கை ஐஸ்வர்யமான வாழ்க்கையாக மாறிடும். அவர் ஒன்று சொல்லிட்டு நம்ம வேற செஞ்சிட்டு கூடாது. அப்போ சிலுவையில் முழு உலகத்துக்கும் மாம்சமான அவர் தேவன் இது உயிர்த்தெழு பரலோக ராஜ்யங்க. சும்மா எப்படியா எழுத்தின்படி ஆவின்பு உணர்வு பூர்வமாக செஞ்சாருங்க. மாம்சமானியாக இருக்கும் ஆதாம் வந்து 2வது வரைக்கும். அப்போ நான் இயேசு சார், இயேசு தேவநீதி கூடா கூடிய நான் ரிசீவ் பண்ணி அதை உடற்பட காண்கிற எல்லா மனுஷரும் குடும்பத்தார் என்னத்தார் தேசம் மாம்சமான இயேசு ஜீவன் பரிமித்து ஆவின்படி ஏற்றும்படி தேவன் தனக்கு முழு உலகத்தை ஆவின்படி கொடுக்க 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 ஏழைக்கிற கத்திரிக்கே கடன் கொடுக்குறான். அந்த மனுஷன் சோழியாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காமல் இருக்க, தேவதூதன் வராமல் இருக்க மாட்டான், பசுத்தாய் வராமல் இருக்க, அவன் வாழ்க்கையில் தேவன் எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பார். அதுதான் ஆபிரகாம், அதுதான் ஈசாக், அதுதான் யாக்கோபு. கோளும் தனியுமாக போகிறான். வெங்கல பலி பலிபீடம் பழுதற்ற காலையை தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு சரியேசத்தம் தேவனுக்கே கொடுக்குறான். பிதாவாகி தேவன் அதுக்கப்புறம் மாம்சம் கோளும் தனியும் 2 பரிவார்கள் ஆசிர்வதி ஈஷாக்கு. அவங்களாம் பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை செய்த படைய ஏற்பாட்டில் அது புதிய இப்போ உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி, அது இயேசு ஜீவன் தேவநீதி உயிர் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தங்கள பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் கருத்தை நீ செய்ய 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 ஏழைக்கு இறங்க 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 கத்திர அதை திரும்ப உனக்கு கொடுக்க 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 ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி நின்ற ஆபிரகாமை போல, சாராலை போல, ஈஷாக்கை போல, ரெபக்காலை போல, யாக்கோவை போல நீ ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் திருசேஷம் மூலமாக உனக்கு உண்டாயிருக்கிறது. அதனால் நேரத்தை வீணடிக்காதே விசுவாசியே, மாம்சிசீந்தையில் போகாதே. அது சரியில்லை, இது சரியில்லை, நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சுயநீதிக்காரனாக இருக்கா, தேவநீதிக்காரனா, தேவநீதி ஜீவனி பல ஆசியோ தேவனுக்கு தன் கொடுத்து ஆவியின்படி ஏற்றுபடி கொடுத்து நேரத்தை பிரயோஜனப்படுத்தி ஒரு காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆனால் கத்ரா இயேசு ஆண்டவரே இந்த வார்த்தை மொழி ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீரா பலப்படுத்தும். கவலைப்படாதே, துக்கப்படாதே, இயேசு கவலைப்படாதேன்னு சொன்னார். துக்கப்பட எப்படியா சொல்கிற கவலைப்படாது, நான் என்னையே தருக்க பல்லூகராஜ் இயேசு சார், இயேசு இயேசு சாமோட வாங்குது, இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுத்து அன்புக்கு வந்திருக்கிறேன். அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்து ஆவியின்படி எதுவும் வாய்நாள் முழுக்க கொடுத்து கொண்டே இரு. அதிசயம் நடக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாய்நாள் முழுக்க இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாவாகி தேவன் குடும்பத்துக்கு மற்றவங்க தேசம் மாம்சமான ஆவியின்படி எது மத்தியசமாக கொடுக்க 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 கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா பதில் கொடுத்துக்காய் நன்றி சேர்த்துக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபங்களும் இருக்கும். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம் சத்தியங்களை கேளுங்கள். இந்த கடைசி நாளில் எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்க வேண்டும். கத்தருக்கு ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால், பைபிள் காலேஜ் படிக்கிற வேதாகம கல்லூரி மாணவர்களாக இருப்பீர்களான என்னுடைய ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியங்களை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். யூடியூப் கூகுளில் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் அதிகாரிகள் கொடுக்குற வெளியேறு பெற்ற சத்தியங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்வார். என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா, அட்ட தரித்திரமா, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே ஆவியின்படி ஏற்றுமொழி அதை பிதாவாகிய தேவன் உலகத்து ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி மத்தியஸ்தமாக அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவன் மாம்சம் ஆவியின் படித்தபடி செலுத்தி கொண்டே இரு. நீ என்ன செலுத்தி கொடுக்குறாய், அதை திரும்ப கொடுப்பதை நீ பார்ப்பாய். காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 6/9/2019 என்று மதுரை பட்டில் அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாய் கண்டிப்பாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மகிமைப்படுத்தப்படுவார்கள். அதன் மூலமாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.